காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழையால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீரானது தேங்கியிருக்கிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் ஜெய் ஹரீஷ் இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். ஜெய் ஹரீஷ், மாங்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழையால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீரானது தேங்கியிருக்கிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதே போல தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்க, விவரங்கள். வணக்கம் அம்ரோத். மாங்காட்டில் மழைநீர் கால்வாய்கள் மூழ்கி கொடிக்கும் அளவிற்கு வெள்ளமானது சென்று கொண்டது. பல்வேறு ஊராட்சியிலிருந்து மழைநீரானது தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் மழைநீரை வெளியேற்றிலும் கடும் சிரமம் ஏற்பட்டது. தொடர்ந்து கனமழையானது பெய்து வருவதால் மாங்காடு நகராட்சிக்கு உட்பட்ட ஓம் சக்தி நகர், ஜனின் நகர், சாதிக் நகர், சக்ரா நகர் மற்றும் மாங்காடு தபால் நிலையம் அமைந்த முக்கிய சாலைகளில் உள்ள பகுதியில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. மேலும் குடியிருப்புகளை மழைநீர் வெள்ளம் போல் காய்ச்சி சூழ்ந்துள்ளதால் இந்த பகுதி முழுவதும் தனி தீவு போல காய்ச்சி அளித்து வருகிறது. மழைநீர் அகற்ற நகராட்சி அருகே ஆங்காங்கே மின் மோட்டரில் வைத்து மழைநீர் அகற்றினாலும் மழைநீர் சற்றும் குறைந்தபாடில்லை. இந்த நிலையில் குன்றத்தூர் குமாரசாடி சாலையில் உள்ள ஓம் சக்தி நகர் பகுதியில் கட்டப்பட்ட கால்வாயில் ஒரு பகுதியை ஜேசிபி இயந்திரம் கொண்டு உடைத்து மழைநீரை அதிக அளவில் வெளியேற்றும் பணியிலும் அதிகாரிகள் ஈடுபட்டனர். இதனால் இந்த சாலை மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு பூந்தமல் நகராட்சி, மலையம்பாக்கம், அகரம் மேல், நகரப்பேட்டை, மேற்பூர் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளிலிருந்து வரக்கூடிய மழைநீரை அனைத்தும் மாங்காட்டில் ஒற்று சேர்த்து கலப்பதால் இங்கிருந்து மழைநீர் வெளியேறுவதற்கு வழி இல்லாத இந்த பகுதி முழுவதுமாக மழைநீர் தேங்கி தனித்தீவு போல காட்சி அளித்து வருகிறது. பூந்தமல் நகராட்சி மற்றும் நான்கு ஊராட்சியிலிருந்து வெளியேறும் மழைநீரை மண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை வழியாக கால்வாய் அமைத்து வெளியேற்றினால் மாங்காற்றில் அதிக அளவில் மழைநீர் தேங்குவது சற்று தவிர்க்கப்படும் என்றும், இதன் காரணமாக ஆண்டுதோறும் பெய்யும் மழையால் மாங்காடு கடும் பாதிப்படைதாக பொதுமக்கள் அதிகாரி தெரிவித்துள்ளனர். துரித நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே மாங்காடு நகராட்சியின் வருங்காலங்களில் மழைநீர் தேங்காமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த பகுதியில் சூழ்ந்துள்ள மழைநீர் இங்கு கட்டப்பட்டுள்ள மழைநீர் கால்வாய்களை மூழ்கடித்துபடி செல்லும் நிலையை உருவாகியது குறிப்பிடத்தக்கது. அம்போ புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.